ஹாய் குட்டீஸ், குட்டீஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி என்ன தெரியுமா? பாருங்க, குறில் நெடில். குறில் நெடில் எங்கே பார்த்து ஞாபகம் இருக்கா? எங்க சார் பார்த்தோம்? உயிரெழுத்துக்கள்ல பார்த்தோமா? பார்த்தோமா? இப்ப அதே குறில் நெடில் எழுத்துக்கள் சொற்களோட வரும்போது என்னென்ன சொற்கள் எப்படிலாம் வரும், அதுக்கு பொருள்லாம் எப்படிலாம் இருக்கும், நம்ம என்ன பார்த்தோம், அ எப்படி உச்சரிக்கணும், ஆ எப்படி சொல்லணும், இ எப்படி சொல்லணும், இதெல்லாம் குறியீடுலாம் பார்த்தோம். இப்போ அதிலே சொற்களோட வரும் பொழுது எப்படிலாம் வருது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறியில் நெடில் சொற்கள். சரி பாருங்க, நிறைய படம் இருக்குதா? நிறைய படம் வருதுங்களா? பாருங்க, இது என்னது? மலை. மலை என்னது? மலை. இங்க பாருங்க, மாலை. மாலை, மாலை. அப்ப என்ன அர்த்தம்? ம குறில், மா நெடில். அ குறில், ஆ நெடில் சொல்லுவோம்ல, அதே போல உயிர்மை எழுத்துக்கள்லயும் குறில் நெடில் உண்டு. நம்ம ஆரம்பத்துல சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா, இங்க பாருங்க, இது என்னது? இது குடை. குடை எப்படி பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, கூடை. என்ன பார்த்தோம்? கூ, குறில் தான் பார்த்தோம். ஆனா இங்க என்ன இருக்குது? கூ, கூடை. குடை, கூடை. இது பாருங்க, நகம். பாருங்க, நகம், நகம் பாலிஷ் போட்டுருக்காங்க பாருங்க, நகம். அப்ப நாங்கிறது நெடில் என்ன வரும்? நாகம். இங்க பாருங்க, பாம்பு. நாகம், ந, நா, நீ, நீ சொல்லுவோம்ல, அந்த குறில் எடுத்து சொற்கள் தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மறுபடியும், மலை, மாலை, குடை, கூடை, நகம், நாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி பாத்துக்கோங்க, இப்ப நிறைய சொற்கள் அங்க இருக்கு பாருங்க. அந்த சொற்கள்ல இது எப்படி பார்த்தோமோ குறில் நெடில், அதே போலதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க. பாருங்க, நடு, நடு, நடு. இது குறில இருக்கு. ந முதல் எழுத்து என்னது? என்ன குறில இருக்கு. அப்ப நெடில் என்ன? நாவுக்கு நெடில் என்ன? நா. அப்ப நாடு, நடு, நாடு. வடு அப்படின்னு இருக்கு, வாடு. நெடில சொல்லும் போது எப்படி சொல்லணும்? வாடு. அடுத்து பாருங்க, நடி அப்படின்னு இருக்கு. இது குறில, நடி அப்படின்னு இருக்கு. ந. அப்ப நெடில சொல்லும் போது நாடி அப்படின்னு தான் நம்ம எழுதணும். நாடி. இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன கோடு இருக்கு. இங்க என்ன இருக்கு? இது ஃபுல்லா என்னது? குறில். அது ஃபுல்லா நெடில் எழுத்துக்கள். அப்ப என்னது? இங்க என்ன, இங்க என்ன இருக்கு? இதுக்கு நேரம் காரம் அப்படின்னு நெடில இருக்கு. கா, அது நெடில. அதுக்கு குறில் என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? க, கா அப்படி பார்த்தோம். அப்ப திடீர்னு என்ன கொடுத்துருக்காங்க? காரம் அப்படின்னு நெடில ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப அது குறில் என்ன செய்யணும்? கா. அதோடைய குறில் எது? க. அப்ப கரம், கரம், காரம். புரியுதா? பல், அதுக்கு நெடில் என்ன? ப, குறில். பா, நெடில். பால். மடு, ம, குறில். மா, நெடில். அப்ப மாடு. அடுத்து பாருங்க, குறில் கொடுக்கவே இல்லை, ஆனா நெடில் கொடுத்துருங்க. நெடில் என்ன கொடுத்துருக்காங்க? மாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாதம், மா. அப்ப நெடில் இருக்கு. அப்ப குறில் என்ன செய்யணும்? மாத்தணும். மாவோட குறில் எது? ம, மதம். அடுத்து பாருங்க, கடைசியா பாடம் அப்படின்னு நெடில கொடுத்துருக்காங்க. அப்ப பாவோட குறில் எது? ப, படம். நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? எல்லாமே முதல் எழுத்துக்கள். இங்க பாருங்க, நடு, நாடு, குறில், நெடில், படு, வாடு, நடி, நாடி, கரம், காரம், பல், பால், மடு, மாடு, மதம், மாதம், படம், பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா, குறில் குறில் சொற்களும் சரி, நெடில் வரும்போது அது ஒரு சொற்களும் சரி. அப்ப குறில் நெடில் ரெண்டுத்திலுமே சொற்கள் நிறைய இருக்கு, பொருள்லாம் நிறைய பொருளோட வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதா? நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து எது, நெடில் எழுத்து மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். உயிர்மை எழுத்துக்கள்லயும் குறில் நெடில் மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா என்ன பார்க்கல? சொற்கள் பார்க்கல. அப்ப இதெல்லாம் என்னது? மலை, மாலை, நகம், நாகம், குடை, கூடை.
என்ன அர்த்தம் அப்ப குறில் சொற்களும் நெடில் சொற்களும் சொற்களிலேயே வரக்கூடியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க சரி இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா புரிஞ்சுதா சரி பாருங்க நம்ம அடுத்த வகுப்புல என்ன பார்க்கலாம் வேற ஒரு பாடத்தை பார்க்கலாம்